Very good morning students. Today we are discussing about the topic is hydraulic and pneumatics. It is a very very important and a very easy one thing. Okay, this is number 1 வந்து செட் 1 क्वेश्चन பேப்பர் வந்து நான் प्रिபெயர் பண்ணிருக்கேன். சோ யூனிட் நம்பர் 1 ல வந்து பார்த்தா அப்படின்னா சோ ஃப்ளூயிட் பவர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, क्वेश्चन நம்பர் 2 வந்து சோர்சஸ் ஆஃப் ஹைட்ராலிக் பவர் அண்ட் நம்பர் 3 வந்து பம்போட கிளாசிஃபிகேஷன். இதுல பம்போட கிளாசிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபார் 13 மார்க் क्वेश्चन. क्वेश्चन नंबर 4 வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லீனியர் அண்ட் ரோட்டரி பம்ப்ஸ். ஓகே, லீனியர் ரோட்டரி பம்ப்ஸ்ல பார்த்தனா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. அந்த என்னென்ன டைப்ஸ் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்டர்னல் கியர் பம்ப், இன்டர்னல் கியர் பம்ப், லோ பம்ப், வேன் பம்ப், ஸ்க்ரூ பம்ப் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தனா இம்பார்ட்டன்ட் 4th क्वेश्चनல. क्वेश्चन நம்பர் 5 வந்து ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மென்ட் பம்ப். இப்போ என்னென்ன ஃபிக்ஸடாக இது இருக்குது, வேரியபிளாக என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் இருக்குங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 1 கவர் ஆகுது. இதில் நீ படிக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 2 வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து அண்ணா யூனிசில் கேட்டிருக்கான். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஹைட்ராலிக் கொசனிங், இட் இஸ் அ ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 ஃப்ளோ கண்ட்ரோல் வால். டைப்ஸ் ஆஃப் வால் வந்து மொத்தம் நிறையா இருக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் வால்வ் இருக்குது. ஒன்று டிசி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால், ஃப்ளோ கண்ட்ரோல் வால், ப்ரெஷர் கண்ட்ரோல் வால். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால் கேட்டிருக்கோம். அதில் டைப்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மொத்தம் இந்த மூணுமே இருக்கக்கூடிய ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வந்து பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிலிண்டர். அப்போ ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ்னால் என்ன, மோட்டார்னால் என்ன, வால்வுனா என்ன, இந்த மூணுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் செட் கொஸ்டின் நம்பர் உள்ள டைப்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். ஓகே, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் இருக்கக்கூடிய என்னென்ன காம்போனன்ஸ்லாம் இருக்குது, அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னங்கிறத பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 5 ஃப்ளூயிட் பவரில் இருக்கக்கூடிய ஆன்சி சிம்பிள்ஸ், அதாவது ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இருக்கக்கூடிய நொட்டேஷன்ஸ் என்னங்கிறத செக் பண்ணுறது தான் ஃப்ளூயிட் பவருடைய ஆன்சி சிம்பிள்ஸ். இது யூனிட் நம்பர் 2. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 நிறையா சர்க்யூட் இதெல்லாமே வரும். ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் வரும். தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோன்னா சர்க்யூட்ஸ் மட்டும்தான் நிறையா வரும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரீஜென்ரேட்டிவ் சர்க்யூட் அண்ட் ஏர் ஓவர் ஆயில் சர்க்யூட் வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா சீக்வன்ஸ் அண்ட் சென்க்ரோனைசேஷன் சர்க்யூட், இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து யூனிட் நம்பர் 3 நம்பர் 2 சீக்வன்ஸ் அண்ட் சென்க்ரோனைசேஷன் சர்க்யூட். நம்பர் 3 வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்குமுலேட்டர் என்ன, இன்டென்சிவர்னா என்ன இருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தோன்னா ஃபெயில் சேஃப் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னன்னு கேட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஹைட்ராலிக் சர்வோ சிஸ்டம்ஸ், மெக்கானிக்கலாக ஹைட்ராலிக் சர்வோ சிஸ்டம்ஸ்ங்கிற ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 4 பார்த்தோன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ரஸர். ஓகே, கம்ப்ரஸருடைய தேவையான கிளாஸிஃபிகேஷன் இருக்குங்கிற செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஆஃப் நியூமேட்டிக் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கேஸ்கேட் மெத்தட், எலக்ட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டம்ஸுடைய லேடர் டயக்ராம். கொஸ்டின் நம்பர் 3 இந்த 2 அண்ட் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 வந்து டிசைன் ஆஃப் நியூமேட்டிக் சர்க்யூட்டில் கேஸ்கேட் மெத்தடு, கொஸ்டின் நம்பர் 3 வந்து எலக்ட்ரோ நியூமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லேடர் டயக்ராமுடைய கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக கொஸ்டின் வந்து கேட்பான். இந்த கேஸ்கேடு மெத்தடோ இந்த லேடர் டயக்ராம் பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். நம்ம ஆல்ரெடி இதை கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கொஸ்டின் நம்பர் 4 ஃபில்டர் ரெகுலேட்டர் லூப்ரிகேட்டர் மஃப்ளர். மொத்தம் அந்த ஃபில்டர் ரெகுலேட்டர் லூப்ரிகேட்டர் மஃப்ளர் இல்லை இருக்கக்கூடிய 4 தீம் போட்டு எக்ஸ்பிளைன் என்னன்னு சொன்னது. ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி படித்தாலும் சரி, இல்லை 13 மார்க் கொஸ்டின் படித்தாலும் சரி. கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஏர் கண்ட்ரோல் வால்வ் அண்ட் குயிக் எக்ஸாஸ்ட் வால்வுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னங்கிறதே கொஸ்டின் கேட்டிருக்கான். யூனிட் நம்பர் 5 வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1 ட்ரபுள் ஷூட்டிங். மொத்தமாகவே இந்த யூனிட் நம்பர் ட்ரபுள் ஷூட்டிங் தான். அதில் ட்ரபுள் ஷூட்டிங் அண்ட் ரெமடிஷன் ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து ஒரு 5 வந்து படிச்சுக்கோ. ட்ரபுள் ஷூட்டிங்னா என்னென்ன ட்ரபுள் ஷூட்டிங் வரும் ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் சிஸ்டத்தில், அதே மாதிரி ரெமடிஸ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத 5 படிச்சு வச்சுனா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 டிசைன் ஆஃப் ஹைட்ராலிக் சர்க்யூட் ஃபார் பிளானிங் சேப்பிங்னு கொடுத்துருக்கான். நம்பர் 3 டிசைன் ஆஃப் ஹைட்ராலிக் சர்க்யூட்லேயே ப்ரெஸ் அண்ட் ஃபோர் கிளிப்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். ஸோ பிளானிங் சேப்பிங் ப்ரெஸ் அண்ட் ஃபோர் கிளிப் அப்ளிகேஷன் இந்த 4 கொஸ்டின் வந்து ஹைட்ராலிக் சர்க்யூட்டில். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தோன்னா டிசைன் ஆஃப் நியூமேட்டிக் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா பிக் அண்ட் பிளேஸ் அப்ளிகேஷன் அண்ட் டூல் ஹோண்டிங் அண்ட் சிஎன்சி மிஷினில் வந்து கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக் ரெண்டே கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரிபிள் ஷூட்டிங் அண்ட் ரெமடிஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் இருக்கிற பிளானிங் சேப்பிங் வந்து ப்ரெஸ் அண்ட் ஃபோர் கிளிப்ட் அப்ளிகேஷன் படிக்கிறேன், அப்புறம் நியூமேட்டிக்கில் இருக்கிற பிக் அண்ட் பிளேஸ் அண்ட் அப்ளிகேஷனும் டூல் ஹோண்டிங் சிஎன்சி மிஷினும் படிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 5 லோ காஸ்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் பவர் பேக்ஸ் வந்து படிக்கிறேன். லோ காஸ்ட் ஆட்டோமேஷனும் ஹைட்ராலிக் நியூமேட்டிக்கில் பவர் பேக்ஸ். இது கொஸ்டின் நம்பர் செட் நம்பர் 1.